بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. أنبو الله سخوذر غلي تربية أوليه ஏழாவது வாரத்திலே நாம் இருக்கிறோம். இதில் சூரத்துல் ஆஸ்ர் இன்னொரு விஷயத்தை ஞாபகப்படுத்திக்கிறோம். நம்ம வந்து தஃப்சீர் ஆஸ்ர் இங்கே கேட்குறதுனால இதான் நம்ம ஃபஸ்ட் டைம் கேட்குறேன்னு அர்த்தம் இல்லை. நாங்கள் இதுக்கு முன்னால் நிறைய என்ன செஞ்சுருப்போம், படிச்சிருப்போம். படித்தவங்களுக்கு ஒரு மீட்டலாக இருக்கலாம், ஞாபகப்படுத்தலாக இருக்கலாம், புதிய தகவல்கள் ஒரு சில என்ன செய்யலாம் அதில் இருக்கலாம். இந்த அமைப்பில் நம்ம அதை விளங்கிக்கணும்னா சரி. சூரத்துல் ஆஸ்ர் ஆஸ்ர் அப்படி என்று சொல்கிறது எங்களுக்கு தெரியும். நம்ம அசர் என்ற சொல்ல வந்து பல விஷயத்தில் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஒன்று அசருடைய நேரம், இரண்டாவது அசீர். அசீர் என்ன? ஜூஸ் விளங்கிட்டா அதுக்கு அசீர் என்ன சொல்லுவோம். அசரை அப்படி என்று சொல்றது பொதுவாக பிழிந்தெடுக்கக்கூடிய அம்சங்களுக்கெல்லாம் என்னது அது சொல்லப்படும். அதே போல் அரபில் வந்து புயலுக்கு அசார் அப்படின்னு என்ன செய்யும் இந்த சொல்லு சொல்லப்படும். இந்த மாதிரியான கருத்துக்களை உள்ளடக்கிய அமைப்பிலான ஒரு சொல் அசர். அசருக்குரிய நேரடி கருத்து இந்த இடத்துல என்ன காலம். அசருடைய நேரடி கருத்து இந்த இடத்துல காலத்தை என்ன செய்தது குறிக்கிது. காலம் பற்றி அல்லாஹு தாலா இந்த இடத்துல என்ன செய்கிறான் பேசுகிறான். காலத்தை பற்றி அல்லாஹு தாலா இந்த இடத்துல பேசுகிறான். ஒல் அசர், காலத்தின் மீது சத்தியமாக. காலத்தின் மீது சத்தியமாக. இன்னல் இன்சானு, நிச்சயமாக மனிதன். ல ஃபி ஹுஸ்ர், நஷ்டத்திலே இருக்கிறான். லஃபி ஹுஸ்ர், இந்த இது வந்து நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த லஃபி என்ன மாதிரி வரக்கூடிய சொற்கள், உதாரணமாக இன்னல் இன்சான லிரப்பிஹி லக்கனூத் அப்படி என்ற வார்த்தையை நம்ம என்ன செஞ்சுக்கிறோம் கேட்டுக்கிறோம். அதே போல் இந்த மாதிரி அதாவது இன்ன என்று வரக்கூடிய அமைப்பில் வாரது எல்லாமே என்ன அழுத்தத்துக்கும் உறுதிப்படுத்தலுக்கும் வரக்கூடிய விஷயம். இன்னல் இன்சான, நிச்சயமாக மனிதன். லஃபி இருக்கிறான், ஹுஸ்ர் ஹுஸ்ரண்டா நஷ்டம், ஹுஸ்ரான் அப்படின்னு சொன்னால் என்னது அதாவது நஷ்டமடைந்தல் அப்படின்ற அர்த்தம். ஹுஸ்ரான் அப்படின்றது நஷ்டம், அதாவது ஹாசிர் நஷ்டமடைந்தவன், அதாவது அதே போல் இந்த ஹுஸ்ரன்றது நஷ்டம், நஷ்டத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல். ஹசாரான்றது நஷ்டத்துக்கு சொல்கிறோம். ஹசாரா இங்கே நீங்கள் பேச சொல்லுவீங்க தானே, வாஜித் ஹசாராண்டு, வாஜித் ஹசாரா நிறைய நான் நஷ்டம் அப்படின்னு சொல்கிறதுக்கு வாஜித் ஹசாரான்னு என்ன செய்வோம் சொல்லுவோம். ஹுஸ்ரான்றது நஷ்டம் தான். இல்லல்லதீன, எல்லா மனிதர்களும் நஷ்டத்தில் தான் இருக்கிறாங்க. இல்லல்லதீன, இல்லான்றது தவிர. அல்லதீன அதாவது அந்த இவர்கள், இவர்களை தவிர என்று அல்லாஹு தஆலா சொல்ல வரான். யார் யார் என்று சொன்னால் ஆமனு, ஈமான் கொண்டவர்கள், நம்பிக்கை கொண்டவர்கள். வஅமிலு ஸாலிஹாத், இன்னும் அதாவது சாலிஹான அமல்கள் செய்தவர்கள். வஅமிலு ஸாலிஹாத், நல்ல சாலிஹான அமல்களை செய்தவர்கள். வத்தவாஸௌ பில் ஹக், வத்தவாஸௌ ஒருவருக்கொருவர் வசியத்து செய்து கொண்டவர்கள், ஒருவருக்கொருவர் வசியத்து செய்து கொண்டவர்கள். தவாசௌ, வத்தவாசௌ பில் ஹக், உண்மையை ஒருவருக்கொருவர் உபதேசித்துக் கொண்டவர்கள், உண்மையை ஒருவருக்கொருவர் உபதேசித்துக் கொண்டவர்கள். வத்தவாசௌ பில் ஸப்ர், பொறுமையை ஒருவருக்கொருவர் உபதேசித்துக் கொண்டவர்கள். பொறுமையாக இருக்கணும், இதில் நாம் என்ன செய்யணும், கட்டுப்பாடாக இருக்கணும், இதில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் அப்படி என்று சொல்லி ஒருவருக்கொருவர் பொறுமை என்ற பண்பை உபதேசித்துக் கொண்டவர்கள். இந்த நாலு பண்புகளையும் கொண்டவர்களை தவிர, முதலாவது ஈமான், இரண்டாவது சாலிஹான அமல், மூன்றாவது தவாசிபில் ஹக், உண்மையை கொண்ட ஒருவருக்கு ஒரு உபதேசம், நான்காக தான் தவாசிபில் சபர், அதாவது ஒருவருக்கொருவர் பொறுமையை கொண்டு உபதேசித்துக் கொள்ளல். இது எப்பொழுது நாம் என்ன விளங்கிக் கொள்ளும் சொன்னால், பெருமதி என்பது யார் சொல்கிறார் என்பதை வைத்து தான் ஒரு வசனத்தில் நிறைய பெருமதி. ஒரு வசனம் எல்லாருமே சொல்லலாம், நானும் கொஞ்சம் யோசிச்சு போட்டு ஏதாவது என்ன செய்யலாம் சொல்லலாம், நீங்களும் சொல்லலாம். ஆனால் இந்த வசனத்தை யார் சொல்கிறார் என்பதை வைத்து ஒரு பெருமதி என்ன செய்து இருக்குது. உதாரணமாக ஒரு பெரிய வைத்திய கண்டுபிடிப்பை வைத்தியருக்கே சம்பந்தம் இல்லாத ஒருத்தர், வாசிப்புக்கே சம்பந்தம் இல்லாத ஒருத்தர் சொன்னார்ன்னு சொன்னால் நம்ம முக்கியத்துவம் கொடுத்தலாம் என்ன செய்ய மாட்டோம், கேட்கப்பட்ட ஆச்சரியப்படுவோம், எப்படி இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறான் அப்படின்றத நம்ம ஆச்சரியப்படுமே தவிர ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பார்க்குறேன்னு அர்த்தம் அதுக்கு அல்ல. காரணம்,
அவருடைய அந்த செய்தியில பெரிய விஷயம் இருந்தாலும் செய்தி சொல்றவர்கள் எங்களுக்கு நம்பிக்கை என்னது ஏற்படாது. சின்ன ஒரு விஷயமாக இருந்தாலும் அல்லாஹு தஆலா சொல்றான் அப்படின்னு சொல்ற நேரத்தில் இந்த உலகத்தை படைத்து, காலத்தை படைத்து, மனிதனை படைத்து, வெற்றியையும் தோல்வியையும் படைத்த ரப்புல் ஆலமீன் சொல்றான் என்ற நேரத்தில் அந்த ஒவ்வொரு சொல்லுக்கும் எங்கள்கிட்ட உள்ளத்தில் என்ன செய்யணும், பெருமை விரிக்கணும். வெற்றி என்றால் இறைவன் இந்த நாளில் தான் சொல்றான், இந்த நாள் இருந்தால் தான் வெற்றி, இந்த நாளும் இருந்தால் தான் வெற்றி என்று இறைவன் சொல்றான். ரத்தின சுருக்கமாக இருந்தாலும் சரி, சொல்றவன் இறைவன் என்பதனால்தான் அந்த வார்த்தைக்கு என்னது ஒரு மிகப்பெரிய முக்கியத்துவத்தை நம்ம பார்க்கிறோம். இதனால்தான் இமாம் ஷாஃபிஈ சொன்னதாக ஒரு செய்தி என்னன்னு சொன்னால், லௌலம் யுன்ஸிலுல்லாஹு அலா இபாதிஹி ஹுஜ்ஜதன் இல்லா ஹாதிஹி சூரா லகஃபத்ஹும். இந்த சூரத்தை தவிர வேற எந்த சூரத்தையும் அல்லாஹு தாலா, இந்த அத்தியாயத்தை தவிர வேற எந்த அத்தியாயத்தையும் அல்லாஹு தாலா மனிதர்களுக்கு இறக்கவில்லை என்றாலும் இது மறுமையில் அவர்களுக்கு எதிராக நிற்க போதுமானது. அல்லாஹு தாலா விளக்கத்தை கொடுத்து விட்டான், அவர்களுக்கு சத்தியத்தை எத்தி வைத்து விட்டான் என்று சொல்லி வாதிடுவதற்கு இது போதுமானது. அந்த அளவுக்கான செய்திகள் இதில் என்ன செய்து சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி இமாம் ஷாஃபிஈ சொன்னதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். இந்த சூரா சம்பந்தமாக இந்த சூறாவை பொறுத்த வரைக்கும் ரத்தின சுருக்கமான விஷயங்கள், உதாரணமாக இதில் சொல்லப்பட்ட விஷயங்கள், ஈமான் என்றால் என்ன, அமல் சாலிஹாத் என்றால் என்ன, உண்மையை கொண்டு ஒருவருக்கொரு உபதேசிப்பதென்றால் என்ன, பொறுமையை கொண்டு ஒருவருக்கொரு உபதேசிப்பதென்றால் என்ன என்ற விளக்கத்துக்கு நிச்சயமாக குர்ஆனும் சுன்னாவும் தேவை. அந்த விளக்கங்களை பெற்றுக்கொள்வதற்கு வெறும் சிந்தனை மட்டும் என்ன செய்யாது போதாது. ஈமான் என்றால் என்னென்னு தெரிஞ்சுக்க முழுமையாக எங்களோட சிந்தனை போதுமா, போதாது. நல்ல அமல்கள் என்றால் என்னென்னு தெரிஞ்சுக்க எங்களோட சிந்தனை போதுமா, போதாது. உண்மை என்றால் என்ன என்று தெரிந்து கொள்ள, எப்படி உபதேசம் செய்து கொள்வோம் என்று தெரிந்து கொள்ள போதாது. பொறுமை உபதேசம் செய்து கொள்ள தெரிந்து கொள்ள போதாது. ஆனாலும் போதாது என்றிருந்தாலும் ஓரளவு புரிந்து கொள்கின்ற அளவில் எங்களோட சிந்தனை அல்லாஹு தஆலா என்ன செஞ்சுக்கிறான் வைத்திருக்கிறான். நல்ல அமல்கள் என்றால் இதுதான், ஈமான் என்றால் இதுதான், இந்த அமைப்பில் வைத்திருக்கிறான். எனவே இமாம் ஷாஃபி சொல்ற அந்த வார்த்தை, இவர்களுக்கு இது போதுமானது என்ற வார்த்தை உண்மையானது. மறுமையில் வந்து உங்களுக்கு தரப்பட்ட அறிவை கொண்டு இதில் வழங்க முடியுமா முடியாதா அப்படின்னா முடியும். சாதாரண அறிவை கொண்டு என்ன செய்யலாம், இவைகளெல்லாம் விளங்க முடியும் அப்படி என்று சொல்லி இமாம் ஷாஃபியை சொல்வது இந்த சூறாவுக்குரிய பெருமதியாக நாங்கள் என்ன செய்யலாம் எடுக்கலாம். அன்புள்ள சகோதரர்களே, இதில் வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபி ஹுஸ்ர், நிச்சயமாக மனிதன் நஷ்டத்திலே இருந்து கொண்டிருக்கிறான். இங்கே அல்லாஹு தாலா எல்லாரையும் சொல்கிறான், எல்லோரையும் என்ன செய்யலாம் அல்லாஹு தாலா சொல்கிறான். உதாரணமாக குர்ஆன் லக்கத் அதா ஹல என்ன லக்கத் ஹலக்னல் இன்சான ஃபி கபத், அதாவது ஃபி கபித், அதாவது கபத் ஃபி கபத், மனிதனை வந்து கஷ்டத்திலே நாம் என்ன செய்திருக்கிறோம், படைத்திருக்கிறோம். மனிதனை கபத், மிகவும் கஷ்டமான முகாபதா செய்யக்கூடிய ஒரு சூழலை மனிதன் என்ன செய்திருக்கிறோம், படைத்திருக்கிறோம். அதே போல் அல்லாஹ் தஆலா லக்கது ஹலக்னல் இன்சான ஃபி அஹ்சனி தக்வீம், மனிதனை நாம் அழகான வடிவில் என்ன செய்திருக்கிறோம், படைத்திருக்கிறோம். அதே போல் இன்னல் இன்சான ஹுலிக, மனிதனை பொறுத்த வரைக்கும் அதாவது அவசரப்படக்கூடிய அஜூலாக என்ன செய்தா படைக்கப்பட்டிருக்கிறான். இப்படி அல்லாஹு தஆலா மனிதனை எப்படி நாம் படைத்திருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய பல இடங்களை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். ஆனால் இந்த இடத்துல அல்லாஹு தஆலா என்ன சொல்றான்னா, மனிதனை நாம் நஷ்டத்தில் படைத்திருக்கிறோம் என்று சொல்லல. இந்த இடத்துல அல்லாஹு தஆலா நாம் மனிதனை நஷ்டத்தில் படைத்திருக்கிறோம் என்று சொல்லல. அந்த இடங்களை எல்லாம் யார் அப்படி படைச்சிக்கிறோம்னு சொல்றான், அல்லாஹு தஆலா சொல்றான், நான் மனிதனை வந்து கஷ்டத்தில் படைத்திருக்கிறோம், மனிதனை அழகாக படைத்திருக்கிறோம், மனிதன் அவசரக்காரனாக நாம் படைத்திருக்கிறோம் என்று அல்லாஹு தஆலா நான் தான் அப்படி என்ன செஞ்சுக்கிறேன் படைத்திருக்கிறேன் என்று சொல்லி தன் பக்கம் நிஸ்பத்து பண்ணி என்ன செய்யற அல்லாஹு தஆலா சொல்றான். அப்ப அதுலெல்லாம் மனிதனுக்கான சோதனை என்னன்னு சொன்னால் அவைகளை பாதுகாப்பது. உதாரணமாக அழகான வடிவிலே நாம் படைத்திருக்கிறோம் என்று சொன்னால் அந்த அழகு தன்மையை அவன் பாதுகாப்பது, அந்த அழகான வாழ்க்கை முறையை பாதுகாப்பது அவனுக்கான சோதனை. இரண்டாவது என்ன, கஷ்டத்திலே படைத்திருக்கிறோம் அப்படி என்று சொன்னால் அந்த கஷ்டத்தை நீக்கிக் கொள்வதற்காக போராடுகின்ற அமைப்பு அவனை எதன் மூலம் அது கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் இந்த ஈமான ஏற்று மார்க்கத்தில் வாழ்வதன் மூலமாக இந்த உலக கஷ்டங்கள் அவனுக்கு என்ன செஞ்சிடும், ஒரு சிம்பிளாக விளங்கக்கூடிய ஒரு சூழல் உண்டாகும். மனிதனை அவசரக்காரனாக நம்ம படைத்திருக்கிறோம் என்று சொன்னால் தொழுகை மூலமும் ஜக்காத்து கொடுப்பதன் மூலமும் மறுமை நம்புவதன் மூலம் அவனோட அவசர தன்மையை குறைச்சிக்கலாம் அல்லாஹு தஆலா என்ன செய்யறான் குர்ஆனில் சொல்றான். இங்கே அப்படி இல்லை, லக்கது ஹலக்னல் இன்சான ஃபி ஹுஸ்ரன்னு சொல்லல அல்லாஹு தஆலா, மனிதனை நஷ்டத்திலே படைத்திருக்கிறோன்னு சொல்லல, மனிதன் நஷ்டத்தை தான் தேடிக்கொள்வான். இந்த இடத்துல நாம் அப்படி படைத்திருக்கிறோம் அல்லாஹு தஆலா என்ன செய்யல சொல்லல, மனிதனாக தேடி அந்த நஷ்டம் வரும், மனிதனாக தேடி அந்த வெற்றி வரும், மனிதனாக தேடி அந்த நஷ்டம் வரும், மனிதனாக தேடி அந்த வெற்றி வரும். அதனால தான் அல்லாஹு தஆலா ஏனைய வசனங்களை இந்த வசனத்தை நீங்கள் ஒப்பிட்டு புரிஞ்சுக்கிறோம், அவைகளெல்லாம் நாம் அப்படி தான் படைச்சோம்னு அல்லாஹ் சொல்றான். இங்கே அப்படி அல்லாஹு தஆலா
சொல்லல. இன்னல் இன்சான லஃபி குஸ்ர், மனிதன் நஷ்டத்திலே இருக்கிறான், மனிதன் நஷ்டத்திலே இருப்பதாக அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். இந்த குஸ்ர் அப்படி என்பதை பொறுத்த வரைக்கும் மனிதன் நஷ்டத்திலே இருக்கிறான் என்றதை பொறுத்தவரை என்ன நஷ்டம்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்பதான் விதிவிலக்க சரியாக புரிஞ்சுக்கலாம், விதிவிலக்கை சரியாக புரிஞ்சுக்கலாம். உதாரணமாக ஒருத்தர் வந்து அஞ்சு நேரம் தொழுகிறாரு, நல்ல ஈமான் ஈமான் உள்ளவராக இருக்கிறாரு, எல்லா மார்க் விஷயங்களும் செய்கிறாரு, என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் நஷ்டத்தில் உழுவுறாரு, என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் நஷ்டத்தில் உழுவுறாரு. இந்த நஷ்டத்தை அவர் சரியாக புரியலைன்னா என்ன? உதாரணமாக இன்னல் இன்சான் லஃபி குஸ்ர், மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான், நான் அவர் இப்போ நஷ்டத்தில் தான் நிற்கிறாரு, நஷ்டத்தில் இருக்கிறாரு. இல்லை இல்லை நீனா ஆமனு ஈமான் கொண்டு வரத்தர, நான் ஈமான் கொண்டு தான் இருக்கிறேன். அவர் அமிலு சாலிஹாத், எல்லா அமல் சாலிஹாத் அவர் செய்கிறாரு. வத்தவாசவ் பில் ஹக், உண்மையை கொண்டு ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யறாரு, தவாசி பண்ணிக்கொள்றாரு. அதே போல வத்தவாசவ் பில் ஸபர், பொறுமை கொண்டு ஒருவருக்கு என்ன செய்யறாரு, உபதேசம் பண்ணிக்கொள்கிறார். இப்படி இருந்தாலும் அவர் என்ன செய்யறாரு, இப்ப நஷ்டத்துல தான் இருக்கிறது. அப்படின்னா தெளிவாக என்ன விளங்குது, இது உலக நஷ்டத்தை என்ன செய்யல, சொல்லல. சில பொழுது இது நாளையும் செஞ்சா உலகத்துல நீங்க கூட நஷ்டமாக வாய்ப்பு இருக்குது. இந்த நாளையும் செஞ்சீங்கன்னு சொன்னால் நீங்கள் கூடுதலாக நஷ்டமடைய வாய்ப்பு இந்த உலகத்துல என்ன செய்யுது இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். ஏன்னா அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டான், தாலிக்க ஹுவல் குஸ்ரானுல் முபீன், அதுதான் தெளிவான நஷ்டம் என்று சொல்றான். எது? மறுமையுடைய நஷ்டத்தை, அதுதான் தெளிவான நஷ்டம் அப்படின்னு அல்லாஹு தஆலா என்ன செய்யறான், சொல்லி காட்டுகிறான். எனவே இந்த நஷ்டம் என்பது இந்த விதிவிலக்குள்ளவர்களுக்கு கிடைக்காது என்று அல்லாஹு தஆலா சொல்றான், இந்த விதிவிலக்குள்ளவர்களுக்கு கிடைக்காது என்று அல்லாஹு தஆலா சொல்றான். அப்படி என்று சொன்னால் இந்த விதிவிலக்குள்ளவர்களுக்கு இந்த நஷ்டம் கிடைக்காது என்று சொன்னால் இது மறுமை நஷ்டத்தை தான் அல்லாஹு தஆலா என்ன செய்யறான், இந்த இடத்த சொல்றான். உலக நஷ்டத்தை அல்லாஹு தஆலா சொல்லவில்லை, உலக நஷ்டத்தை சொல்லவில்லை. ஆனால் எங்கள் முஸ்லிம்கள் ஒரு கணிசமான தொகையினர் இருக்கிறாங்க, அதாவது நீங்கள் அனுபவபூர்வமாகவும் கண்டிருப்பீங்க, தொழுதா நஷ்டம் வராது, இபாதத்தோடு இருந்தால் நஷ்டம் வராது அப்படின்னு சிலர் தெளிவாக சொல்றாங்க. தொழுது தொழுது என்ன செய்ய, ஒன்றுமே கண்டதில்லை, மகளுக்கு இன்னும் கல்யாணம் நடக்கவும் இல்லை, அதுபோல் என்ன ஒழுங்காக வந்து என்ன பிஸ்னஸ் போகுதும் இல்லை. அதனால் இன்ஷா அல்லாஹ் இது நம்ம சரி வராது. தொழுறவங்கெல்லாம் பெரிய பணக்காரனாக வாய்க்கிறாங்க, அல்லாஹு தஆலா தாரன்னு சொல்லி தான் கேட்க சொல்கிறீங்க. இப்படி பேசக்கூடிய நம்ம காணலையா நிறைய மக்கள். அதனால் தொழுகை என்ன செய்யறது, தொழுகை விட்டுற நஷ்டம். இதனால் தொழுது ஒன்றும் கிடைக்க போகிறது இல்லை. இஸ்லாம் சும்மா போய் வாக்களிக்கு, இஸ்லாம் எங்கே உனக்கு வாக்களிச்சது, இஸ்லாம் வந்து என்ன உனக்கு எங்கே வாக்களிச்சது, நீ வந்து தொழுதா உனக்கு உலகத்தில் நஷ்டம் வராதுன்ட்டு ஒன்று வாக்களிச்சது, உன்னோட ரிஸ்க்கு குறையாது, நீ இபாதத்தை செய்வதன் மூலம் இந்த மார்க்கத்துக்கு கஷ்டப்படுறதன் மூலம் உனக்கு எழுதின ரிஸ்க்கில் எந்த நஷ்டம் என்ன செய்யாது, வராது, குறைபாடு ஏற்படாது, அது வேறு. ஆனால் நீ முன்னேறுவேன் எங்கேன்னு சொல்லலை, தகஜ தொழுகிற அளவுக்கு பிஸ்னஸ் டெவலப் ஆகும். இந்த ஒருவர் வந்து அஞ்சு நேரம் தொழுது அதுக்கேற்ற மாதிரி, இன்னும் கொஞ்சம் சுண்ண தொழுதா இன்னும் கொஞ்சம் பிஸ்னஸ் என்ன செய்யும், எப்படி இஸ்லாம் எங்கேயா சொல்லிச்சா, அப்படி எங்கேயும் சொல்லவே இல்லை, எங்கேயும் சொல்லவே இல்லை. உலக வாழ்க்கையை மறுமை வாழ்க்கையோடு சம்பந்தப்படுத்தி நம்ம எடுக்கிறதா இந்த ஒரே ஒரு விஷயம் தான். என்ன எடுக்கலாம்டா, குறைவிலும் உனக்கு திருப்தி வரும், நஷ்டத்திலும் உனக்கு பொறுமை கிடைக்கும், எல்லாம் உனக்கு கிடைக்கும். எப்படி ஒரு அவனுக்கு அது ஒரு ஒரு பல கோடி இருந்து ஏற்படக்கூடிய திருப்தியை நீ சாதாரண குறைவான விஷயத்திலும் நீ அடைந்து கொள்வாய், உன்னோட ஈமானன் காரணமாக, உண்ட இபாதத்தின் காரணம் அவனுக்கு அது கிடைக்கும். இது இஸ்லாம் அந்த வாக்கு அளிக்குது. அல்லாஹு தஆலா நஷ்டத்தில் போட மாட்டான்ன்றது இப்படித்தான் நீங்க என்ன செய்யணும், புரிந்து கொள்ளணும். அதாவது ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா வஃபில் ஆஹிரத்தி ஹசனா வகினா அதாபன்னார், இந்த உலகத்திலையும் ஹசனா வைத்தா மறுமையில ஹசனா வைத்தா அப்படின்னு அல்லாஹு தஆலா என்ன துவா கேட்க சொல்றேன் எங்களுக்கு. எனவே நஷ்டம் என்பதை பொறுத்த வரைக்கும் இது மறுமை நஷ்டத்தை, உலக நஷ்டத்தை இது சொல்லவில்லை, உலக நஷ்டத்தை இது சொல்லவில்லை. உலக நஷ்டத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது ஒரு மோமினுக்கும் ஏற்படும், ஒரு காஃபிருக்கும் ஏற்படும். அல்லாஹு தஆலா சொல்றான், குல்ல நுமித்துஹா உலாய் வஹா உலாய், அவர்களுக்கு நம்ம இந்த உலகத்துல கொடுப்போம், இவர்களுக்கு இந்த உலகத்துல கொடுப்போம், ரெண்டு பேருக்கு நம்ம தடை என்ன செய்ய மாட்டோம், நம்ம வைக்க மாட்டோம், இந்த உலகத்துல ரெண்டு பேருக்கும் கிடைக்கும். இதை பார்த்து முடிவெடுக்கிறது தவறு, இதை பார்த்து முடிவெடுப்பது தவறு. இந்த உலகத்தில் மோமினுக்கு நஷ்டம் வரும், ஒரு காஃபிருக்கும் நஷ்டம் வரும். ஆனால் பாவத்தில் இருந்து கொண்டு நஷ்டத்தை அணுகின்றவன் பதட்டத்தோடு அணுகுவான், ஈமான்லிருந்து நஷ்டத்தை அணுகக்கூடியவன் இது உண்மையான நஷ்டம் அல்ல என்று தெரிந்ததனால், இந்த நஷ்டம் மாறி மாறி என்ன செய்யும் வரும் என்று தெரிந்ததனால அதுல பதற்றத்தோடு என்ன செய்ய மாட்டான், அவன் அணுக மாட்டான், அவன்கிட்ட ஹலா இருக்காது. அல்லாஹ் அல்லாஹ் சொல்லி காட்டுற இல்லல் முசல்லி, தொழக்கூடியவர்களை தவிர, தொழக்கூடியவர்களை தவிர அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். இதை நல்ல முறையில் புரிஞ்சுக்கொள்ளணும். ஹுஸ்ர் என்று இங்க சொல்லப்படுவது, நஷ்டம் என்று சொல்லப்படுவது உலகத்தில் ஏற்படக்கூடிய அந்த நஷ்டங்களை என்ன செய்யல இது சொல்லவில்லை, மறுமையுடைய நஷ்டம். எதை அல்லாஹு தஆலா ஹுஸ்ரானுல் முபீன், தெளிவான நஷ்டம் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். அந்த நஷ்டத்தை தான் இது என்ன செய்கிறது, சொல்கிறது, மறுமை நஷ்டம். இப்போ ஒரு மனிதன் அல்லாஹு தஆலா வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபி ஹுஸ்ர்,
அதாவது காலத்தின் மீது சத்தியமாக மனிதன் நஷ்டத்திலேயே இருக்கிறான். அப்படி என்று அல்லாஹு தஆலா பொதுவாக அல்லாஹு தஆலாவுடைய சத்தியத்தை தொடர்ந்து வரக்கூடிய எல்லா விஷயத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா அதற்கும் இதற்கும் ஒரு சம்பந்தப்படுத்துற மாதிரி தான் எல்லா சத்தியமும் என்ன செய்யும் இருக்கும், அதுக்கும் இதுக்கு சம்பந்தப்படுத்துற மாதிரி. இப்ப அல்லாஹு தஆலா மனிதன் தனது காலங்களை வீணான விஷயங்களில் செலவழிப்பதன் மூலம் நஷ்டம் அடைகிறான் என்பதை தான் அல்லாஹு தஆலா இங்க என்ன செய்யறான் சொல்றான். அல்லாஹ் மனிதன் தனது காலங்களை வீணான விஷயங்களில் செலவழிப்பதன் மூலம் நஷ்டம் அடைகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நியமத்தானி மஹ்பூனுன் ஃபீஹிமா கதீரும் மினன்னாஸ், அதிகமான மக்கள் இரண்டு நியமத்திலே அதாவது தோல்வி அடைந்தவர்களாக ஏமாற்றப்பட்டவர்களாக நஷ்டவாளிகளாக இருக்கிறார்கள். அதில் உண்டு என்ன, அஸ்ஸஹா ஆரோக்கியம், இரண்டாவது அல் ஃபராஹ் ஓய்வு நேரம், காலம் தான் அது ஓய்வு நேரம். இதில் மக்கள் என்ன செய்கிறாங்க, மிகவும் கவனையினவர்களாக என்ன செய்கிறார்கள் இருக்கிறார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அடுத்ததாக அல்லாஹு தஆலா இல்லல்லதீன ஆமனு, இதில் இந்த மனித நஷ்டத்தில் இருக்கிறான் என்ற பகுதி எல்லாம் சொல்வதற்கு மூணு அழுத்தம் கொடுக்குறான். ஒன்று வல்லாசர், காலத்தின் மீது சத்தியமாக, அதாவது சத்தியத்துக்கு வரக்கூடிய வாவ் வல்லாஹி பில்லாஹி தலா என்று சொல்கிறோம் தானே, அந்த வல்லாஹி தான் அது வாவ் வல்லாசர், காலத்தின் மீது சத்தியமாக. இன்னல் இன்சான இன்ன, நிச்சயமாக நிச்சயமாக என்று சொல்கிறது இன்ன. இரண்டாவது அழுத்தம் ல என்ற அரபில் வரக்கூடிய லஃபி ஹுசர் லக்கனூத், அந்த மாதிரி வரக்கூடிய வார்த்தை என்ன, அதாவது இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா அஸ்-ஸிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதுன், ஹாஃபிதுன்னா நம்ம பாதுகாப்போம், லஹாஃபிதுன் நாங்களே என்ன செய்வோம் பாதுகாப்போம். இதெல்லாம் அழுத்தத்துக்கு வரக்கூடிய ஒரு வாவ். அப்போ அது மாதிரி என்னது இந்த இடத்துல அல்லாஹு தஆலா லஃபி ஹுஸ்ர் நிச்சயமாக நஷ்டத்தை, மூணு அழுத்தம் உண்டு, வாவ் வல் அஸ்ர் காலத்தின் மீது சத்தியமாக, இன்ன நிச்சயமாக, லஃபி ஹுஸ்ர் வரக்கூடிய அந்தலாம். அடுத்ததாக இல்லல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களை தவிர, ஈமான் கொண்டவர்களை தவிர, இதில் ஈமான் கொண்டவர்களை தவிர அப்படின்ற பகுதியை வந்து இரண்டு விஷயம் இருக்குது. ஒன்று ஈமான் என்பது நமது அதாவது ரூஹானியத்தை குறிக்கக்கூடிய வார்த்தை, உயிரோட்டம், அது நம்ம அதுக்கு தான் பொதுவாக சொல்லுவோம், ஈமான் இருந்தால் இப்படி செய்வானா, ஈமான் இருந்தால் இப்படி நடப்பானா, ஈமான் இருந்தால் இப்படி செய்வானான்னு சொல்கிறதெல்லாம் அக்கீதா வச்சு சொல்கிறதில்ல நம்ம. அது எதுக்கு சொல்கிறேன்னா அந்த உயிரோட்டம், அந்த இறைவனை பற்றிய நம்பிக்கை, மறுமையை பற்றிய அந்த சிந்தனை, சொர்க்க நரகம் பற்றிய அந்த சிந்தனை இருந்தால் அப்படி செய்வானா அப்படி என்ற ஈமான். இந்த அடிப்படையிலே குர்ஆன் என்ன செய்து ஈமான சொல்லுது, அல்லாஹு தஆலா என்ன சொல்றான், வஸாதஹும் ஈமானா, அது அவர்களுக்கு என்ன செய்தது, ஈமானை அதிகரித்தது, வஸிதனாஹும் ஹுதா, நாம் அவர்களுக்கு நேர்வழியை அதிகரித்தோம் அப்படின்னு அல்லாஹு தஆலா என்னது, அதாவது இந்த ஈமான் இந்த இடத்துல அல்லாஹ் ஈமான் என்று சொல்றதுல எது இதுதான், மலக்குமார்களை பற்றிய நம்பிக்கை அவர்களுக்கு அதிகரித்தது, மறுமை நாளை பற்றி அதில் அர்த்தம். அந்த இடத்துல என்ன அர்த்தம் பண்ணால் உயிரோட்டம் என்ன செஞ்சது அவர்களுக்கு, அந்த உள்ளத்தில் ஏற்படக்கூடிய அந்த பலம் இன்னும் கொஞ்சம் அதிகரிச்சுது. அதான் அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய ஈமான் என்ற வார்த்தை. ஆனால் ஈமான் என்று அதுக்கெல்லாம் அசலாக யூஸ் பண்ணுறது, அடிப்படையாக அதுக்கு யூஸ் பண்ணுறது இல்லை, அடிப்படையில் அடிப்படையில் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, அகீதா, ஈமான் என்றால் என்ன, அகீதா. அன்றைய காலத்தில் ஈமான் என்று புத்தகம் ஒன்று வந்தது என்று சொன்னால், சலஃபுகளுடைய காலத்தில் அதாவது ரெண்டாம் நூற்றாண்டில் ஈமான் ஒரு புத்தகம் வந்து அந்த ஈமானுக்குள்ள என்ன இருக்கும், அக்கீதா படம் தான் என்ன செய்யும் இருக்கும், எல்லா ஈமான் புத்தகத்தையும் அதான் இருக்கும். அன்றைக்கு சுண்ணாண்ட ஒரு புத்தகம் வந்து என்ன இருக்கும், அதில் அக்கீதா தான் என்ன செய்யும் இருக்கும், சுண்ணாண்ட புத்தகம் வந்தால் அக்கீதா தான் அதில் இருக்கும். இன்றைக்கு நம்ம அந்த சுண்ணா என்ற பகுதியை வேற மாதிரி விளங்கி வச்சுக்கிறோம், சுண்ணாண்ட பகுதி வேற மாதிரி விளங்க தவறாக அல்ல, ஆனால் விளங்க வேண்டிய பகுதியை விட்டுட்டு என்ன செஞ்சுக்கிறோம், விளங்கி வச்சுக்கிறோம். உதாரணமாக நம்ம வந்து சுபகுலே குனு தோதுரு பிதாத்துன்னு சொல்கிறோம், சுபகுலே குனு தோதுரு பிதாத்துன்னு சொல்கிறோம், சுபகு குனு தோதாம ஜமாத்துல் முஸ்லிமீன் எல்லாரும் காஃபிரன்னு சொல்லுவாங்களே அந்த ஜமாத்து, அது போல என்னது அதாவது தமிழ்நாடு தொகு ஜமாத்து, இவர்கள் எல்லாம் கொள்கையில வழிதவறியவர்கள், கொள்கையில வழிதவறியவர்கள், அதே போல இஹ்வானிச கொள்கையில் உள்ளவர்கள், இவர்கள் கொள்கையில வழிதவறியவர்கள். ஆனால் எங்களுக்கு அது பெருசா படாது, ஏன், அவங்க சுபகு குனு தோதலை, அவர்கள் வந்து சுபகு குனு தோதலை, எது பிதத்தில் மிகவும் பாரதூரமான பிதத்து, அது கொள்கையில் ஏற்படுற பிதாத், ஒத்தனை நம்பிக்கை உள்ளத்தில் அவன் எப்படி நம்புறான் என்ற நம்பிக்கை தான் பாரதூரமானது. அவன் உள்ளத்தால் வந்து குஃப்ர நினைச்சிக்கண்டு, அல்லது அல்லாஹ் எல்லா இடத்துலையும் இருக்கிறான் நம்பிக்கையில் இருந்துகண்டு, அல்லது புகாரில் 100 ஹதீஸ் வந்து ரசூலுல்லாஹ் சொல்லாத ஹதீஸ் புகாரிமா என்ன செஞ்சிட்டாரு, தவறா பதிவு செஞ்சிட்டாரு என்கின்ற அமைப்பில் ஒரு நம்பிக்கையோடு இருந்துகண்டு, அல்லது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முஸ்லீம் சமுதாயத்தில் பெரும்பாலானவர்கள் பைத்தியகாரர்கள் என்று நம்புகிறார்கள் என்ற ஒரு நம்பிக்கையோடு முஸ்லீம் சமுதாயத்தை குற்றஞ்சாட்டோடு இருந்து கொண்டு அவர் குனுத்துவதில்லை சுபகுக்கு, அவர் என்ன ஓதலை, சுபகுல என்ன செய்யலை, குனுத்துவதில்லை, பின்னால் என்ன செய்கிறோம், தொழுகிறோம். ஆனால் இதெல்லாம் நம்பிக்கை எதுவுமே இல்லாமல்
சவுதி அரேபியாவில் நீங்கள் சாபி மதம் பின்பற்றக்கூடியவங்களை பார்க்கலாம். இந்த நம்பிக்கை எதுவுமே அவங்கள்ட்ட இல்லை. சரியான அக்கீதால சரியான விளக்கம் உள்ள சரியான மார்க்க சிந்தனை உள்ளவர் தான் சுபோல என்ன செய்வாங்க, குடுத்தோட கூடிய நிலைமை வைப்பாங்க. அவனுக்கு பின்னால் தொழுகிறது இல்லை. எது பிதாத், எது பிதாத்? முதலாவது கொள்கை ஒருவன் சொல், இதுக்கு சொல்றேன் என்னென்னா அமல் ரீதியான பிதாத். இது இதெல்லாம் அமல் ரீதியான பிதாத்துக்கள். அமலில் இது பிதாத், அமல் அதுவும் பிதாத். ஏன்னா எங்களுக்கு குள்ளு முஹதசத்தின் பிதா, எல்லா புதியவர்களும் எங்களுக்கு வழிகேடு தான். ஆனால் எது பாரதூரமானது? அகீதால ஏற்படக்கூடிய விதத்து தான் மிக 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 பாரதூரமானது. ஒருவரை குஃபர்ல கொண்டு போய்விடும். இன்னும் சொல்ல போனா எங்களுக்கு எதிராக ஆயுதத்தை எது தூக்க வைக்கும்? சுபகல குணுத்த ஒருவர் ஆயுதம் தூக்க மாட்டாரு. அகீதால தலைகீழ உள்ளவர் தான் இதை வெட்டினாலும் பரவாயில்லன்னு நினைப்பான். அன்புள்ள சகோ, இப்ப உதாரணமான இங்க எடுத்தீங்கன்னு சொன்னால் பள்ளிகள்ல ஜும்மா நேரத்தில் தொழுற நேரத்தில் பம்சு வைக்கப்படுது. எப்படி தொழுற நேரத்தில்? இது என்ன காரணம்? சுப குணுத்தோனால வைக்கப்படுதா? கொள்கை ரீதியான நம்பிக்கையால முஸ்லிம்களுக்கு இப்படி ஒரு விஷயம் நடக்குதா? அப்ப என்ன புரிஞ்சுக்கொள்ளணும்னு சொன்னால், பாரதூரமானது அமல் ரீதியான பிதாத்துக்கள் அல்ல. அமல் ரீதியான பிதாத்தும் பிதாத்து தான், சுன்னாவுக்கு மாறுபட்டால் அதுவும் பிதாத்து தான். ஆனால் மிக பாரதூரமானது அது கொள்கை ரீதியான பிதாத்துக்கள். ஒரு மனிதன் கொள்கையில தெளிவாக இவர் கொள்கையில வழிதவறி இருக்கிறார் அப்படின்னு எங்களுக்கு தெரிஞ்சு சொன்னா நாங்க அந்த பிதாத்தை தான் பெரிதாக பார்க்க வேண்டும். பின்னால தொழுவதா இல்லையான விஷயம் நான் இங்கே பேசல. அது விதத்துவாதிக்கு பின்னால தொழலாமா இல்லையா, யாருக்கு பின்னால தொழக்கூடா, யாருக்கு பின்னால தொழலாம் என்று அந்த சப்ஜெக்ட் வேறு. ஆனா எங்களுக்கு பாரதூரமா அது படலைன்னு சொல்ல வரணும். அதை எங்களுக்கு என்ன செய்யல, பாரதூரமாக படவில்லை. விதத்துவாதிகளை பொறுத்த வரைக்கும் நாங்க எப்படி அவதானிக்கணும் சொன்னால், கொள்கை ரீதியான விதத், இந்த கொள்கை ரீதியான விதத்துக்கு நேர் எதிரான வார்த்தை தான் சுன்னா. இந்த கொள்கை ரீதியான விதத்துக்கு நேர் எதிரான வார்த்தை சுன்னா. இந்த சுன்னாண்டு தான் ரெண்டாம் நூற்றாண்டு. நீங்க சுண்ணாண்டு புத்தகம் எடுத்தீங்கன்னா எதை பார்ப்பீங்க? எல்லாம் கொள்கை. அதுல எல்லாம் எல்லாம் இருக்கும், இறைவனை எப்படி நம்புதல் இதான் இருக்கும். இந்த பகுதியுடைய பகுதான் போட்டிருப்பாங்க. அப்ப ஈமான சரியா, நம்ம சரியாண்டா இன்றைக்கு என்ன இருக்கு? அகீதா ஓ சரியா, நம்ம ரெண்டா என்ன செய்யறோம் சொல்றோம். சரியான மார்க்க சட்ட திட்டங்கள் என்ன செய்வோம் நம்ம சொல்லுவோம். ஆனா இமாம் ஆஜுரி ஒரு புத்தகம் எழுதினாரு சரியாண்டு, என்ன அது? அந்த இடத்துல அகீதா, அந்த இடத்துல என்னது? அகீதா. அகீதாவுக்கு சரியான யூஸ் பண்ண. அப்ப நீங்க புரிஞ்சுக்கணும், அகீதான்ற வார்த்தை பிற்காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட வார்த்தை. கொள்கைக்கு அகீதா என்ற வார்த்தை பிற்காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட. குர்ஆன்லயும் அகீதாண்டு இல்ல, சுன்னாலையும் அகீதாண்டு இல்ல, எந்த சஹாபியும் அகீதாண்டு என்ன செய்யல, பயன்படுத்தல. பயன்படுத்த கூடாதுன்னு அர்த்தம் அல்ல, பயன்படுத்த கூடாதுன்னு அர்த்தம் இல்ல, ஆனா பயன்படுத்தல. குர்ஆன்லயோ சுன்னாலயோ மௌஜிதாண்ட வார்த்தை என்ன செய்யல, பயன்படுத்தப்படல. எந்த சஹாபியும் பயன்படுத்தப்படல, எந்த தாபீன்களுடைய வார்த்தையில மௌஜிதாண்ட வார்த்தை என்ன செய்யல இல்ல. என்றைக்கு மூத்தசிலாக்களுடைய தாக்கம் இந்த சமுதாயத்துல நுழைஞ்சதோ அன்றைக்கு தான் மௌஜிதாண்ட வார்த்தை. அவங்க அக்கல் ரீதியா தான் ஒன்று பெயர் வைப்பாங்க. அதுக்காக வேண்டி சூனியத்தை மறுக்கிற அந்த காலகட்ட பகுதியில, கராமத்துக்களை மறுக்கிற அந்த காலகட்ட பகுதியில தான் மௌஜிதாண்ட பேர் வச்சாங்க. ஏஜாஸ் அதுக்கு மட்டும்தான், மற்றதுக்கு ஏஜாஸ் என்னது இல்லைன்னு பேர் வச்சாங்க. குர்ஆன் என்ன சொல்லுது? ஆயா புர்ஹான், ஆயா புர்ஹான், ஆயாத் புர்ஹான். இப்படிதான் குர்ஆன் என்ன செய்யும் சொல்லும். அகீதாவுக்கு குர்ஆன் என்ன சொல்லும்? ஈமான் என்று சொல்லும். குர்ஆன் என்ன சொல்லும்? ஈமான் என்று சொல்லும். சுன்னா என்ன சொல்லும்? ஈமான் என்று சொல்லும். இஹ்திகாத் என்ற வார்த்தை என்ன செய்யாது, அதுல வராது. எனவே ஈமான் என்று சொல்லிட்டீங்கன்னு சொன்னா குர்ஆன் சொன்ன வார்த்தை தான் மிச்சம் நெருக்கம். ஏன் தெரியுமா? ஈமான் என்று சொன்னா செயலோடும் சம்பந்தப்படும். செயலோடும் என்னது? ஒரு செயலத்தை செய்யாத நேரத்தில் என்ன சொல்லுவோம் அவனுக்கு? ஈமான் அவ்வளவு குறை அப்படின்னு சொல்லுவோம். அகீதான வார்த்தை இதுக்கு, ஆனா அகீதா சொல்ல மாட்டோம். ஒருத்தர் வந்து கொஞ்சம் தொலாமிக்கலாம் வைங்களே, அகீதா இல்ல அப்படி சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். ஆனா ஈமான் சொன்னா ரெண்டுக்கும் சேர்த்து என்ன செய்வோம் சொல்லுவோம். ஆனா குர்ஆன் சொன்னாவும் ஈமான் வார்த்தை தான் அகீதாக்கு என்ன செஞ்சது, யூஸ் பண்ணுச்சு. இது நம்மள புரிஞ்சுக்கொள்ளணும். எனவே இல்லல்லதீன ஆமனு அப்படி என்று சொல்ற வார்த்தை வெறும் ரூஹானியத்தா மட்டும் விளங்கிடக்கூடாது. அமல்ல ஏற்படக்கூடிய கூடுதல் குறைதல் இதுக்கு மட்டும் என்ன செஞ்சிடக்கூடாது, விளங்கிடக்கூடாது. ஏன்? அன்றைய காலத்தில் வந்து ஹனஃபி மதுஹபினருக்கும் ஏனையவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு முரண்பாடுகள் உண்டு. ஈமான் கூடுமா குறையுமா? ஈமான் கூடுமா குறையுமா? இந்த ஈமான் கூடுமா குறையுமான வந்த முரண்பாடு செயல்பாட்டோட வரல. அகீதா, அகீதா என்ற போய் தான் அதை என்ன செஞ்சது, அதுல வந்து நின்றது. வெறும் செயல்பாட்டுக்கு வந்து நிக்கல. ஈமான் கூடுமா குறையுமான் அவர்கள் எடுத்ததுக்கான ரீசனே அதுதான். ஈமான் கூடினா அப்ப அதுக்கு முன்னால் அந்த இடத்துல குஃபர் இருந்ததா என்று குயர்க்கமான கேள்வி உண்டாகி தான் அந்த இடத்துல என்ன செஞ்சது, பிரச்சனை உண்டாயிச்சு. எனவே நீங்க ரெண்டு விஷயம் விளங்கணும். ஈமான் என்று சொன்னால் இரண்டு அம்சம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா யஸ்னி ஸானி ஹைன யஸ்னி வ ஹுவ முஃமின். ஒருவர் விபச்சாரம் செய்கிற நேரத்தில் மூமினான நிலையில் விபச்சாரம் செய்வது இல்லை. ஒருவர் திருடுகிற நேரத்தில் மூமினான நிலையில் அவர் திருடுவதில்லை. அப்படின்னா அந்த நேரத்தில் ஈமான் என்ன செஞ்சிடும், உயர்த்தப்பட்டு விடும் அப்படின்னு ரசூலாக சொல்றாங்க. அப்ப இந்த இடத்துல எதை குறிக்கிறது?
ரூஹானியத்தோடு சம்பந்தப்பட்ட ஈமானத்தை அது என்ன செய்யுது, குறிக்குது. நாங்கள் அவரை இஸ்லாத்தோட்டு வெளியே போடுறது இல்லை, திருடிதா இஸ்லாத்தோட்டு வெளியே போறது இல்லை. லா ஈமான லிமன் லா அமானத்தலஹு, அமானிதம் இல்லாதவருக்கு ஈமான் இல்லைன்னு சொன்னா இது எதை குறிக்குது? உனக்கு அகீதா இல்லைன்னு அர்த்தம் என்று அந்த கருத்தை என்ன செய்யல, அது குறிக்கல, அமல் ரீதியான செயல்பாடு உனக்கு அதை சொல்லி காட்டுது அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும் சொன்னால், ஈமான் என்றதை நாங்க பிராக்டிக்கலா யூஸ் பண்ற நேரத்தில் ரூஹானியத்தை என்ற கருத்தை யூஸ் பண்றோம், குர்ஆன் அப்படி யூஸ் பண்ணது, ஹதீஸும் அப்படி என்ன செய்யுது யூஸ் பண்ணது. ஆனால் இன்னொன்று என்ன, அடிப்படை என்ன? அகீதா. ஈமானுடைய அடிப்படை என்ன? அகீதா, சரியான கொள்கை அப்படி என்ற பகுதி. ஆனா நீங்க ஈமான வரைவிலக்கண படுத்துக்கள் எப்படி வழங்கப்படுத்த தெரியுமா? அல் ஈமானு அகீதத்துன் வ அமலு. ஈமான் என்றதுக்கு அகீதாவும் தான் அமலும் தான். அதைத்தான் எப்படி சொல்லுவாங்க, என்னது அதாவது, ஏத்திகாதும் பில் ஜினான் வனு துக்கும் பில் லிசான் வ அமலும் பில் ஜவாரி. உள்ளத்தால் நம்புதல், வாயால் மொழிதல், செயல்பாடால் அதை அமுல்படுத்துதல் என்ன செய்வாங்க, அதுக்கு சொல்லுவார்கள். எனவே ஈமான் இந்த ரெண்டு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும், ஒன்று அகீதா, நம்பிக்கை சார்ந்தது. எனவே இந்த பகுதியில் இல்லல்லது இன ஆமனு என்ற பகுதியை எல்லா அமைப்பினரும் விளங்கப்படுத்துவாங்க. எப்படி விளங்கப்படுத்துவாங்கன்னா, ரெண்டாவது பகுதியா ரூஹானியத், உயிரோட்டம் என்ற பகுதியோட முடிச்சுட்டு போயிடுவாங்க. எது வராது? அகீதா சப்ஜெக்ட் வராது. நாங்கள் வந்து தவக்குலோட தீனுடைய நம்பிக்கைகளோடு இருக்கக்கூடிய ஈமான் முதலாவது அதல்ல. முதலாவது சரியான நம்பிக்கை, இல்லல்லதை நான் ஆமனும், அல்லாஹுவை முறையாக நம்பியவர்கள், அல்லாஹுவை முறையாக நம்பியவர்கள், மலக்குமார்களை முறையாக நம்பியவர்கள், அதே போல நபிமார்களை, வேதங்களை, கதிரை, சொர்க்க நரகத்தை, மறுமை நாளை, அதே போல என்ன இந்த பகுதிகள் எல்லாவற்றையும் முறையாக நம்பியவர்கள் அர்த்தம், சரியான முறையில் விளங்கியவர்கள் அர்த்தம். அதான் ஈமானுக்கு அடிப்படை. ஆனா எல்லாரும் நீங்க தஃசீருல் சூரத்தில் ஆசிரியர் நீங்க எடுத்து பாருங்க, பெரும்பாலும் ஈமானுடைய பகுதியில் அகீதா வரவே வராது. அகீதா வராம என்ன செய்யறாங்க பலர், தஃசீர் செய்வதை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம், சிலரை தவிர. ஆனால் அகீதா தான் முதலாவது என்ன செய்யறோம் அதுல வரணும், எங்களுக்கு வந்து அதுல வர வேண்டியது. குர்ஆன்ல ஈமானுக்கு அல்லாஹ் சொல்ல விரித்து சொல்லக்கூடிய எல்லா இடத்தையும் பாத்தீங்கன்னா அகீதா தான் என்ன செய்யும் வரும். ஃபைன் ஆமனு பிமித்லி மா ஆமன்தும் பிஹி ஃபக்கத் இஹ்ததவ், நீங்கள் ஈமான் கொண்டது போல் பாருங்க மிக முக்கியமான வசனம், ஃபைன் ஆமனு, யூத கிறிஸ்தவர்கள் ஃபைன் ஆமனு, ஈமான் கொண்டால், முடிக்கல அல்லாஹ், ஈமான் தானே இல்லல்லதீன ஆமனு முடிச்சிரார் அல்லாஹ், அப்படி முடிக்கல, ஃபைன் ஆமனு நீங்கள் ஈமான் கொண்டது போல் அவர்கள் ஈமான் கொண்டால் அவர்கள் நேர்வழி பெற்று விட்டார்கள், அவர்கள் புறக்கணித்தால் அப்படின்னு அல்லாஹு என்ன செய்ய சொல்லி காட்டுறான் குர்ஆன் சொல்லுதா. ஈமானுக்கும் ஒரு மிஸ்லியத்தை இருக்குது, இப்படித்தான் ஈமான் கொள்ளணும் அப்படின்றது. எப்படி? அவங்க என்ன சொன்னாங்க, நாங்கள் வந்து ஈசா அலி இஸ்லாத்தை ஒரு பெரிய இடத்துல வச்சாங்க, கடவுள் என்ற இடத்துக்கு கொண்டு போனாங்க, வேதத்தை ஏற்றுக்கினாங்க. அவர்கள் என்ன செஞ்சாங்க, மூசா அலி இஸ்லாத்தோட என்ன செஞ்சிட்டாங்க, நிறுத்திட்டாங்க. முஸ்லீம்கள் என்ன செஞ்சாங்க, மூசாவும் தான் ஈசாவும் தான் முஹம்மதும் தான் அலைஹி வஸ்ஸலாம், அதே போல மூசா இஸ்லாத்துடைய தௌராத்தும் தான், அவர்களுடைய இஞ்சியிலும் தான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குர்ஆனும் தான் ஏற்றுக்கினாங்க. ஃபைன் ஆமனு பிமிஸ்லி மா ஆமன்தும் பிஹி, நீங்க இப்ப ஈமான் கொண்டுக்கிறீங்க மூணையும், அப்படி ஈமான் கொண்டால் ஃபக்கதஹ்தது, அவர்கள் நேர்வழி பெற்று விட்டார்கள், இல்லை என்றால் அல்லாஹு தஆலா என்ன செய்வா அவர்களுக்கு போதுமானவன் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான். எனவே ஈமான் என்ற பகுதி அகீதா முதல் அம்சமாகவும், ரூஹானியத்தாக அமல் என்ற பகுதி இரண்டாவது அம்சமாகவும் என்ன செய்யல வரும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அதாவது இதுல அதாவது இப்னு உஸைமின் அவர்கள் பதிவு செய்யறது எப்படி சொல்றான், அல் ஈமான் அல்லது லா யுஹாலிஜுஹு ஷக்குன் ولا تردد بما بينه الرسول صلى الله عليه وسلم حين سأله جبريل عن الايمان جبريل عليه السلام ஈமானை பற்றி கேட்ட நேரத்தில் ஈமான் என்றால் என்ன அப்படினு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட நேரத்தில் சொன்ன விஷயங்களை சந்தேகம் இல்லாமல் உள்ளத்தில் கேள்விகள் ஐயங்கள் இல்லாமல் நம்புவதை தான் இது குறிக்கிறது. இது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, எந்த கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் அல்லாஹ்வை நம்பி போராடுதல் தான் ஈமான் அப்படி சொன்னாங்க. அதுவும் ஈமான் தான், அதை சொல்லல ரசூலாங்க, அதுவும் ஈமான். ஆனா ரசூலாங்க சொன்னாங்க, அன் துமீன பில்லா, அல்லாஹ்வை நீங்கள் நம்புதல் அதான் ஈமான். உன் மலாயிக்கத்தி மலக்குமார்கள் இருக்கிறதெல்லாம் ஈமான் கொண்டவங்க தான் இருக்கிறாங்க, அவங்களுக்கு மத்தியில அதை சொல்லப்படுது, மலக்குமார்களை ஈமான் கொள்ளுதல், ஒரு குத்துபி வேதங்களை ஈமான் கொள்ளுதல், ஒரு ருசுலி தூதர்மார்களை ஈமான் கொள்ளியோமில் ஆகர் ஒத்து மீன பில் கதிரி ஹைரிஹி ஒ ஷர்ரி, இதுதான் ஈமான் அப்படின்றாங்க. அப்ப எனவே இந்த 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 ஆறு பகுதி என்ன செய்யணும், கண்டால் எப்படி நம்பணுமோ, அதாவது அல்லாஹ்வை நீ வணங்குதல் எப்படி, அதாவது இறைவனை பார்ப்பது, கண்ணக்கத்தரா நீ பார்ப்பதை போல வணங்கணும், இல்லம் தக்குன் தராஹு ஃபஇன்னஹு யராக்,
நீங்கள் காணாதுவிட்டாலும் அவன் என்ன செய்கிறான், உங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் அடிப்படையில் நம்ப வேண்டும் என்ற பகுதி. இப்போ இந்த பகுதியில் மூணு வகையாக அவர் சொல்றார். மூமின்களை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தில் ஈமானுடைய விஷயத்தில் மூணு மக்களாக இருக்கிறாங்க. ஒன்று தெளிவான குஃபர், இஸ்லாத்தை நிராகரித்தவர்கள் அப்படின்னு அர்த்தம். இரண்டாவது என்ன சொன்னால், அதாவது தெளிவான மூமின்கள், ஹாலிசான மூமின்கள். மூன்றாவது முத்தரத்தி, முனாஃபிக்குகள், அல்லது என்ன மூமின்களாக இருந்து கொண்டு பெரும் பாவங்களை செய்து கொண்டு யுஹ்ஷா அலைஹிமுல் ஹலாக், அல்லாஹு தஆலா அவங்களை நரகத்தில் போட்டு நிரந்தரமாக்கி விடுவானா என்கின்ற அமைப்பில் உள்ள வாழ்க்கையில் உள்ளவர்கள். இந்த மாதிரியான பகுதிகள் என்ற ஹதீஸில் கூட எப்படி வருதுன்னு சொன்னால், ஒவ்வொருவரும் தங்களை தங்களோட கடவுள்களுக்கு பின்கால என்ன செஞ்சுருவாங்க, மறுமையில் போயிடுவாங்க. ஆனால் மூமின்களும் மூமின்களோட யார் நிற்பாங்க, முனாஃபிக்கள் என்ன செய்வாங்க, நிற்பாங்க. அவங்க இந்த பட்டியலுக்குள்ள தானே இருந்தாங்க, அவங்கள நிற்பாங்கன்னு ஹதீஸில் நம்ம என்ன செய்வோம், சஹி முஸ்லீமில் பார்க்குறோம். எனவே இவங்க முத்தரத்தி, இவர்கள் வந்து என்னது அல்லாவே முதப்தபின்னு சொல்கிறானே, அந்த மாதிரி மக்களாக இவர் என்ன செய்வார்கள். இப்படி மூன்று பகுதியாக ஈமான் உள்ள மக்களை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இதில் முதலாவது பகுதி இருக்குதே, ஹாலிசான ஈமான் உள்ளவர்கள், அதில் மராத்திப், அதில் பல அந்தஸ்து என்ன செய்து எங்களுக்கு குர்ஆன் சொல்லிக்காட்டு. அந்த ஈமான்லே நபிமார்களுடைய ஈமான் என்ற ஒரு பகுதியை குர்ஆன் எங்களுக்கு சொல்லுது. அதே போல் என்னது ரிஜாலுன், சில மனிதர்கள் என்ன செய்ய, சதகு மா ஆஹதுல்லாஹ், அல்லாஹ்வோடு செய்த அந்த அந்த அஹதில் அவர்கள் தூய்மையாக வாழ்ந்து மரணித்தவர்கள் என்ற ஒரு பகுதி அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறான். அப்புறம் சுஹதாக்கள், இந்த மாதிரி ஒரு பகுதி என்ன செய்து இருக்குது. எனவே அந்த ஈமான்லே பல படித்தரங்கள் என்ன செய்து இருப்பதை நம்ம பார்க்கிறோம். இரண்டாவது காஃபிர் என்ற பகுதி, நிராகரிக்க, இவர்கள் வந்து அந்த ஈமானுக்கு எதிரானவர்கள். இவர்கள் ஈமானுக்கு எதிரான காஃபிர் என்ற பகுதி யாரு, யாரெல்லாம் இஸ்லாத்திற்குள்ள இல்லையோ அவர்கள் எல்லோருமே காஃபிர்கள். ஆனால் இந்த குர்ஆனை ரசூலுல்லாஹ்கிட்ட இருந்து படிக்காமல், ஒரு அகீதா நூலிருந்து இருந்து படிக்காமல் விளங்காமல் பேசக்கூடிய மக்களை நீங்கள் நிறைய பேரை பார்க்கலாம், காஃபிர், நிராகரித்தான். அவர்களே ஒரு தஃப்சீர் எடுத்துக்கிறது, நிராகரிக்கணும். நீங்கள் எப்போ அவங்களுக்கு போய் தவா செஞ்சீங்க, அவங்க நிராகரி போய் சொல்லி அவங்க நிராகரித்தா தான் என்ன செய்யும், நிராகரிப்பு அப்படின்னு. யார் சொன்னது இந்த விளக்கம், காஃபிருக்கு இதுதான் விளக்கம்னு யார் சொன்னது? அதில் முஸ்லீம் அல்லாத அனைவரும் காஃபிர்கள், முஸ்லீம் அல்லாத அனைவர்களும் காபிர்கள். நடுவில் ஒரு குரூப் இல்லை, என்ன முஸ்லீம், முஸ்லீம் நடிக்கக்கூடிய ஒரு முனாஃபிக், இதெல்லாம் அந்த முஸ்லீம் வட்டத்தில் இருக்கும். அடுத்தது காபிர், நடுவில் முத்தவக்கிஃபூன், என்ன ஒன்றுக்கு இல்லாமல் இருக்கக்கூடியவங்க அப்படின்ற ஒரு பகுதி என்னது இல்லை. இது தானாக அந்த சொல் கற்பனை, அந்த சொல் கற்பனையில் என்ன செய்யறது எடுத்துக்கிறது. அப்படி எடுத்தோம்னு சொன்னால் குர்ஆனுடைய ஈமான் என்ற பகுதியை என்ன செய்யலாம் முடியும், விளங்க இயலாமல் போயிடும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாத்தில் இல்லாத அனைவரும் குர்ஆன் சொன்னால் என்ன செய்யுது, காஃபிர் என்ற வார்த்தை தான் பேசுது. அவனுக்கு அந்த பிரச்சாரம் எட்டியதா இல்லையா, அது மறுமையில் இறைவனுடைய சோதனையில் என்ன செஞ்சிடும், விளங்கிடும். இது மூன்று பகுதியை அவர் என்ன செய்யறாரு, சொல்லி காட்டுவதை நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக இதில் முழுமையாக என்ன செய்வார்ன்னு சொன்னால், அகீதாவுடைய அதாவது பெரும் பகுதிகளை, அகீதாவுடைய பகுதிகளை நிறைய விளங்கப்படுத்துறாரு. அது நாங்கள் ஈமானுடைய சப்ஜெக்டில் நாம் என்ன செய்யலாம், புரிந்து கொண்ட ஒரு அம்சங்கள். அடுத்ததாக என்னன்னு சொன்னால், அதாவது அல்லாஹு தஆலா அதுக்கு பின்னால இல்லல்லதீன ஆமனு வ அமிலு ஸாலிஹாத், சாலிஹான அமல்கள் செய்தவர்கள் அப்படின்றா, அமலு சாலிஹான அமல்கள் அவர்கள் செய்கிறாங்க அப்படின்னு, அல் அமலு சாலிஹ், சாலிஹான அமல் அப்படின்ற. ஏன்னா அமல் என்ற வார்த்தை நாங்கள் வந்து பொதுவாக யூஸ் பண்ணுறோம். அமல் என்றாவே அரபு உலகத்தில் வாழாத மக்கள் அமல் என்றாவே எப்படி எடுப்பாங்க, நல்லமல், அதான் அமல். அரபில் வந்ததுனால நல்லமல், ஆனால் அமல் என்றாதா இல்லை, கெட்டதுக்கும் சொல்லப்படும் என்னது நல்லதுக்கும் சொல்லப்படும். இப்போ அதை குர்ஆன் நம்ம துஆல சொல்கிறோம், அமின் செய்ய ஆத்தி அமாலினா, எங்கள் செயல்களிட மோசமானவைகள், அமல்களுடைய மோசமானவன கெட்ட அமல்கள் அப்படின்னு வார்த்தை வருது. இதில் அமிலு சாலிஹாத்தில் ஒரு அமல் சாலிஹாக இருக்கணுமாக இருந்தால், குர்ஆனில் சொன்னாலும் அங்கே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கொள்கிறோம், ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு இரண்டு நிபந்தனைகள். ஒன்று இஹ்லாஸ், அது அல்லாஹுக்காக செய்யப்பட்ட வேலையாக இருக்கணும், அல்ல இஹ்லாஸ்னா இறைவனுக்காக நடக்கிறதாக இருக்கணும். இன்னொருவருக்காக அது ஆரம்பத்திலோ இடையிலோ, ஆரம்பத்தில் செய்யப்பட்டிருக்காது இடையிலையும் செய்யப்படும். நல்லா அல்லாவுக்கான தொழுதுட்டு இருப்பாரு, நம்ம நினைச்சு பார்க்கக்கூடிய ஒருத்தர் வந்துடுவார், திடீர்னு தொழுக என்ன செஞ்சிடும், அழகாகிடும். அது என்ன காரணமாக, இடையில ரியா. இது வந்து ரசூலுல்லாஹ் ஒரு செய்தியில் ஷிர்குல் ஹஃபி என்ன செய்யறாங்க சொல்றாங்க, உணராமல் வரக்கூடிய ஷிர்க், எங்களுக்கே புரியாமல் அதில் ஒரு மாற்றம் அழகு என்ன செய்யும் வரும். அப்போ இது இருக்கக்கூடாது. இரண்டாவது என்ன, அதாவது இஹ்லாஸுக்கு மாற்றமாக இருந்தால் இறைவை ஏற்றுக்கொள்ள மாட்டான், சுன்னாவுக்கு மாற்றமாக இருந்தாலும் இறைவை என்ன செய்ய மாட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வழிகாட்டல் காட்டி இருக்க அதுக்கு மாற்றமாக இருந்தால் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இதிலையும் நிறைய நல்ல மக்களுக்கு கூட சில சந்தேகங்கள் இருக்குது. என்ன கேட்குறாங்கன்னு சொன்னால்,
சயீத் இப்னு முஸய்யிப் அவர்களிடத்துல வந்து கேட்கிறாங்க, அல்லது இமாம் மாலிக் அவர்களிடத்துல கேட்கிறாங்க. இமாம் மாலிக்ட வந்து கேட்கிறாங்க ஒரு கேள்வி, சயீத் இப்னு முஸய்யிப் ஒரு கேள்வி. சயீத் இப்னு முஸய்யிப் என்ன கேட்கிறாங்கன்னு சொன்னா, இந்த இஹ்ராம் கட்டுறது உல்குலைஃபாக போகாம மஸ்ஜித் நபவியில இருந்து கட்டினா என்னன்னு கேட்கிறான். அங்கேயே நான் இஹ்ராம் வச்சுட்டு போனா. இப்ப இதுல தோற்றத்தை பாருங்க, மஸ்ஜித் நபவி சிறப்பான இடம், ரசூலான கபர் என்ன செஞ்சுக்குது அடக்கப்பட்டிருக்குது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடு இருக்குது, இப்படி எல்லாம் ஒரு கற்பனையை பண்ணி அந்த இடத்துலயும் செய்யலாமான்னு கேட்கிறாரு. அப்ப இவர் சொன்னார் என்னடா, அஹ்ஷா அலைக்கல் ஃபித்னா அப்படின்னார். சயீத் இப்னு முஸய்யிப் பதில் சொன்னாரு, இந்த மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதில் சொன்னார்கள், நான் உங்களுக்கு ஃபித்னாவை பயப்படுகிறேன். அமல் செய்ய போறேன், நான் உம்ராக்கு தானே போறேன், நான் போறது உம்ராக்கு, கட்ட போறது இஹ்ராம், செய்ய போற இடம் மதீனா. இன்னும் சொல்ல போனா துல்குலைஃபாவை தாண்டி அல்ல, துல்குலைஃபாவுக்கு முந்தி. இது எல்லா அமல்ல நிறைய பேருக்கு பிதத் செய்யற நேரத்தில் ஏற்படக்கூடிய ஒரு பெரிய கேள்வி, இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி. அப்ப அவர் கேட்கிறாரா, ஐயோ ஃபித்னா இன்னமா ஹிய அம்யாலுன் அசீதுஹா, கொஞ்சம் மயில் கூட்டுற இவ்வளவுதான், இதுல என்ன ஃபித்னான்னு கேட்டாரு. அப்ப அவர் திருப்பி என்ன சொன்னார், ஐயோ ஃபித்னத்தின் ஆதம், எந்த ஃபித்னா மிகப்பெரியது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்திலிருந்து ஒன்றை செய்திருக்க, அதுக்கு மாத்தமா நான் செய்வேண்டு நீ நினைக்கிறதை விட எந்த ஃபித்னா உனக்கு பெருசுன்னு கேட்டார். நீ மயில் கூட்டுறத பார்க்காத, எந்த இடத்துல இருந்து செய்யறேன்னு பார்க்காத, எதை பாரு தெரியுமா, யாருக்கு மாற்றம் செய்யறேன்னு பாரு, யாருக்கு நீ மாற்றம் செய்கிறாய், இதை விட என்ன ஃபித்னா அப்படின்னு கேட்டார். சொல்லிட்டு இந்த வசனத்தை ஓதி காட்டினார். எது, அல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளைக்கு யார் முரண்படுகிறாரோ அவருக்கு ஃபித்னா வருவதை அவர் பயந்து கொள்ளட்டும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல என்ன செய்யறான், சொல்லி காட்டுறான். இதை விட எது அப்படின்னு சொல்லி அந்த இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி விளங்கப்படுத்த பார்க்கிறோம். அதே போல சயீத் இப்னு முஸய்யிப் வந்துருவார், வந்து கேட்கிறாரு, அதாவது ஒரு ஒரு இரண்டு ரக்காத் சம்பந்தமா கேட்கிறாரு, எதை பற்றி இரண்டு ரக்காத் அப்படின்னு எனக்கு ஞாபகத்தில் இல்லை, இந்த இரண்டு ரக்காத் தொழலாமாண்டு, கூடாத ஒரு இடம், பிதாத்தான ஒரு இடம். அப்போ அவர் சொல்றார் என்னன்னு சொன்னால், அக்ஷா அலைக்கல் அதாப், நான் உங்களுக்கு எனது அதாபை பயப்படுகிறேன் அப்படின்ற ரெண்டு ரகா சுன்னத்தோடு ஒரு இடத்துல அவர் கேட்கிறார், ஐயோ அத்திபுனி அல்லாஹு அலசலா, தொழுந்தா அல்லா தண்டிப்பானு கேட்டார். அவர் தொழுதா அல்லா தண்டிப்பானாடு லா, உங்களோட பதில் பாருங்க, லா அல்லாஹ்வுத்தல உங்களை தொழுகைக்காக ஒரு நாள் என்ன செய்ய மாட்டான், தண்டிக்க போனா. பல் யுஅதிபுக் அலா கிலாஃபி சுன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாத்தமா செய்யணும் என்று செஞ்சதுக்காக தண்டிப்பான், தொழுகைக்கு உங்களுக்கு என்ன செய்ய மாட்டான், தண்டிக்க மாட்டான். ரசூல்லாவுக்கு மாறு செய்யணும் என்று செஞ்சீங்க பாருங்க, அந்த மாற்றத்துக்கு அல்லாஹ் என்ன செய்வான், உங்களை தண்டிப்பான் அப்படி என்று சொல்லி என்ன செய்தார்கள், சொன்னார்கிட்ட பாக்குறோம். இந்த இடத்துல எல்லாம் இப்னு உமர் ரலியல்லாஹு போய் கண்டிக்கிறாங்க, போய் கொண்டிருக்கிற நேரத்தில் தும்புறாரு, பக்கத்தில் ஒரு தும்புறாரு, அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லான்ட்டார். உடனே இப்னு உமர் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், அழகா நானும் நபியோர்கள் மீது சலவாத்து சொல்கிறேன், நானும் நபியோர்கள் மீது சலவாத்து சொல்கிறேன், சொல்லாமல் அறிக்க மாட்டேன். ஆனால் ரசூலாக தும்புற நேரத்தில் இதை சொல்லித்தரல, தும்புகிற நேரத்தில் இதை எங்களுக்கு சொல்லித்தரவில்லை அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் என்ன சொல்லுதுன்னா, மாற்றமாக நீங்கள் வந்து கூற்றம் நல்ல விஷயம் என்று பார்க்க வேண்டாம், ரசூல்லாங்களுக்கு மாற்றம் செய்கிறேன் அப்படின்றத பார்க்கணும். இதெல்லாம் என்ன பார்க்கணும்னா, அல்லாஹுத்தால ஒரு வழிகாட்டி இருக்கு, அதுக்கு மாற்றம் செய்கிறேன் என்ற அந்த உணர்வு தான் எங்கள்ட்ட என்ன செய்யணும் வரணும். செய்கிற அமல் என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அமலு சாலிஹாத் முக்கியம். ஆனால் இஹ்லாஸ் என்ற விஷயத்தில் இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், அல்லாஹுக்காண்டி தான் செய்கிறோம், இந்த அல்லாஹுக்காண்டி செஞ்சுட்டு அதுக்கு பின்னால் நம்ம இந்த மறுமைக்கு போகிறதுக்கு முன்னால் ஒரு 60 வருஷம் எங்களுக்கு இருக்கலாம், 70 வருஷம் இருக்கலாம், அதையெல்லாம் பாதுகாக்கணும், எதே செஞ்சாமல பாதுகாக்கணும் அப்படி சொல்லி காட்டிடக்கூடாது. எல்லாம் கஷ்டப்பட்டு தொழுது தகஜத்துலலாம் எழும்பி தொழுதுட்டு ஒருத்தனுக்கு அட்வைஸ் பண்ணுற நேரத்தில், நீ எல்லாம் என்னடா தொழுகுறாய், நம்ம தொழுக சுபஹானல்லாஹ் அண்டைக்கு இமாம் கட காலம் மாதிரி அது அப்படின்னு ஒருத்தன் சொன்னான்னு இஹ்லாஸா தான் தொழுதான், சுன்னா அடிப்படையில் தான் தொழுதான், ஆனால் இன்னொருத்தனுக்கு அட்வைஸ் பண்ணுற நேரத்தில் என்ன செஞ்சா, டோட்டல் இமாம் கட காலம் மாதிரி என்று கொண்டு வந்து போட்டு பெருமை அடித்து எல்லாம் அமலும் என்ன செஞ்சிடும் போயிடும். அமல்களை சொல்லி காட்ட முடிந்த ஒரு சில இடங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பில் விதிவிலக்காக சொல்லிக்கிறோம், சொல்லி காட்டலாம் சில இடங்களில். அந்த விதிவிலக்கான இடங்களை தவிர மற்ற எந்த இடங்களை நாங்களாக என்ன செய்யக்கூடாது, கொண்டு போய் அமலை சொல்லி, அதுவும் குறிப்பாக எது வெளிப்படையாக வர சான்ஸ் இருக்குது, அது இல்லை வெளிப்படையாக வர சான்ஸே இல்லாததுக்கு வெளிப்படையாக வருவதற்கான சான்ஸ் எவனும் தரமாட்டான்ற லெவலில் என்ன செய்யக்கூடாது, நம்ம வந்து இந்த அமலை சொன்னோம்டா, அங்கே இஹ்லாஸாகவே செய்திருந்தாலும் சுன்னா அடிப்படையிலே செய்திருந்தாலும் அந்த இஹ்லாஸ் என்ன செய்யலை, நீடிக்கவில்லை. எனவே அமிலு சாலிஹா, சாலிஹான அமல் என்பது இதுதான். நாளை மறுமையில்
நமது பாவம் நமக்கு யாருக்கா நம்ம யாருக்கா அநியாயம் செஞ்சிருந்தா எங்க அமல்கள் எல்லாம் என்ன செய்யும்? எடுத்து கொடுக்கப்படும். எந்த அமல் இருந்து எடுத்து கொடுக்கப்படும்? சாலிஹான் அமல் இருந்து என்ன செய்யும்? எடுத்து கொடுக்கப்படும். விதத்தான அமல் இருந்து எடுத்து கொடுக்கப்பட்டா பரவாயில்ல, சாலிஹான அமல் இருந்தா என்ன செய்யும்? எடுத்து கொடுக்கப்படும் என்பதை என்ன செய்யணும்? புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹ்விடத்தில் அல்லாஹு தஆலா இன்னல்லாஹ தய்யிப் லா யக்பலு இல்லா தய்யிபா, அல்லாஹு தஆலா நல்லவன் நல்லதை தவிர என்ன செய்ய தூய்மையானதை தவிர வேறு எதனையும் அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டான். அடுத்ததாக அடுத்ததாக இதுதான் ஒரு முக்மின், இதான் ஒரு முக்மினுடைய வாழ்க்கை. இன்றைக்கு அதுக்கு என்ன பேர் வச்சுக்கிறான் தெரியுமா? எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிக்கண்டிப்பா ரெண்டாவுக்கு பேர் வச்சுக்கிறான். யாராவது ஒரு விஷயத்தை சுட்டி காட்டுற பழக்கம் இருந்தால் அதுக்கு என்ன வழக்கம் பேர் பேர் குறை சொல்கிறது. ஒரு நாள் அப்படி என்ன செய்யக்கூடாது. ஒரு முக்மினுடைய வாழ்க்கையில் நீங்கள் இப்னு உமர் ஒரு இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹுமான் ரெண்டு பேரை நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த விஷயம் இவ்வளவு தூய்மையானவர்கள் கூட இவர் இப்னு அப்பாஸ் போய் சொல்லி கண்டிக்கணுமா, நான் இப்னு உமர் அவர் எனக்கு சொல்லணுமா என்று அவர்கள் என்றைக்கு என்ன செய்தல இருந்ததில்ல. அபூபக்கர் உமர் எடுங்க ரதியல்லாஹுமா இருந்தாங்களா, அப்படி இருக்கல. அவ ஹபில் தஇபுன் அல் கத்தாப், இப்னு கத்தாப் என்ன புத்தி போயிட்டான்னு கேட்டாரு. யாரு அபூபக்கர் எல்லாம் கேட்டா, அவ ஹபில் தஇபுன் அல் கத்தாப் புத்தி போயிட்டா. அதாவது இஸ்தஅமலஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஅமுருனி அன் அன்ஸிஹு, வெச்சது ரசூலாங்க என்ன நீங்க கலட்டு மாதிரி சொல்றீங்களா? யார் கேட்டது? அபூபக்கர் உமர் அவங்கிட்ட. இவர் போய் இப்படி என்ன பேசுறாரோ அதபா பேசலாம் நினைச்சாரா? அதபா பேசணும், சரியான முறையில் பேசணும், மனசுக்கு போற மாதிரி பேசணும். ஆனா அதை வச்சு ஹக்க தட்டிடக்கூடாது. முறையாக வரவில்லை என்பதனால் அந்த ஹக்கையும் சேர்த்து நான் என்ன செஞ்சுட்டேன், தூக்கி வீசி விட்டேன் அப்படின்ட்டு ஃபிரௌனுக்கும் மூசாவுக்குள்ள சம்பவத்தெல்லாம் சொல்லி கண்டிக்க கூடாது. விளங்கிட்டா? அதுதான் மத்லூப். அப்படித்தான் செய்யணும், அப்படித்தான் உபதேசம் செய்யணும். மாறி செய்யப்பட்டதுனால ஹக்க தூக்கி வீசிடுறதா இல்லை. ஒரு நல்ல ஈமானுள்ள என்ன செய்யணும் சொன்னது காரமாக வந்தாலும் அங்கே தனது அபிலாசைகள் கொஞ்சம் அப்படி மாற நினைத்தாலும் கூட உடனே என்ன செஞ்சிடணும், உடனே அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தி எனக்கு கிடைத்த பெரிய ஒரு கிஃப்டா நினைக்கணும். ஏன் என்னை பற்றி எனது தவறை பற்றி ஒருவர் எடுத்து சுட்டி காட்டுகிறார் என்றது. தவாசி பில் ஹக் என்ன நினைக்கிறேன்னு கூட நீங்க சுபவ தொழுங்க, சுண்ணத் தொழுங்க, நோன்பு பிடிங்கன்றது மட்டுமல்ல, இதை செய்யாதீங்க, இப்படி செய்யாதீங்க, இந்த முறையில செய்யாதீங்க, இதுவும் என்னது தவாசி பில் ஹக். இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி ஒரு உதாரணம் சொல்றாங்க. என்ன உதாரணம் அப்படின்னு சொன்னால், ஒரு கையால் தான் இன்னொரு கையை நம்ம வாஷ் பண்ணணும், ஒரு கையால் தான் இன்னொரு கை வாஷ் பண்ணணும், அது ரெண்டு இடது கை தான். ஆனால் சில நேரங்களில் வந்து சாதாரணமாக தண்ணி ஊற்றிட்டாலும் என்ன செஞ்சிடும், போயிடும். அங்கே வந்து மென்மதா முக்கியம், சரியா? சாதாரணமாக போகிறத போட்டு என்ன செஞ்சிடும், கையை உடச்சிக்க நிற்கக்கூடாது. ஆனால் அழுத்தமான அசுத்தங்கள் இருக்கிற நேரத்தில் கொஞ்சம் வலிக்கிற அளவில் என்ன செய்யணும், தேய்க்கத்தான் வேணும். அப்போ தான் அந்த அசுத்தம் என்ன செய்யும், போகும். உணர்ந்திக்கணுமா இல்லையா? சில உபதேசங்களை சும்மா சொல்லி பாருங்கள், எடுபடாது. ஏண்டா அவனோட உள்ளத்துல ஆழமாக பதிஞ்சிருக்கும். அதுக்குரிய அச்சமான ஒரு சூழ்நிலையை அவனுக்கு கொடுத்து, ஆசையான ஒரு சூழ்நிலையை கொடுத்து அதை என்ன செஞ்சிடும், வெளியே போயிடும். அந்த அழுத்தங்கள் சில பொழுதுல என்ன செய்யணும், கொடுத்துத்தான் ஆக வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நேரங்களில் பார்க்கலாம் பெரிய விஷயங்களை நளினமாக கையாண்டிருப்பாங்க, ஒரு சில இடங்களில் சின்ன விஷயங்களை காரமாக கையாண்டிருப்பாங்க. வலது கை இடது கை, ஒருத்தர் இடது கையில் தான் குடிப்பேன்டாரு, அதுக்கு ரசூலாங்கன்னு சொன்னாங்க. உண்டு வலது கை வந்து இந்த இடத்துக்கு வராத மாதிரி அல்லாஹ் தஆலா என்ன செய்யட்டும், அதுக்கு உனக்கு வலுகையால் நடக்காது அதுக்கு பின்னாலே என்ற மாதிரி ரசூல் அல்லாஹ் சொன்னே என்ன செய்யல, அதுக்கு பின்னாலே அவரால் தூக்க முடியல என்று வருது. எத்தனையோ பேர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால தொழு வச்சிக்கிறாங்க. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கிப்லா முன்னோக்கி ஒருத்தர் துப்பினாரு, ரசூல் அல்லாஹ் என்ன சொன்னாங்க, இவர் இதுக்கு பின்னால உங்களுக்கு என்ன செய்யக்கூடாது, தொழுவிக்க கூடாது அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவர் உங்களுக்கு பின்னால இதுக்கு பின்னால தொழுவிக்க கூடாதுன்னு சொன்னாங்க. எனவே என்னென்ன நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் சொன்னால், சில நேரங்கள் உபதேசம் என்பது மூமின்களுடைய பண்பே அல் அம்ரு பில் மஅரூஃப் வன்னஹி அனில் முன்கர். இது எப்படி ஆகிருக்கேன்னா, நன்மையவி தீமையை தடுத்தல்ன்றது எப்படி ஆகிருக்கேன்னு சொன்னா, நாங்கள் 40 பேரும் சேர்ந்து இன்னொருவருக்கு நன்மையவி தீமையை தடுப்போம், எங்களுக்குள்ள அது வேணாம், சண்டை பகமை பிரச்சனை வந்துடும். சண்டை ஒரு முதல் வேலை என்ன தெரியுமா, மூமின்கள் ஒருவருக்கொருவர் நண்பர்கள். அல்லாஹ் சொல்றான் ஒருவருக்கொருவர் நண்பர்கள், அவங்களுக்குள்ள முதலாவது நன்மை ஏவிக் கொள்வார்கள், தீமையை தடுத்துக் கொள்வார்கள். இது இருந்தா மட்டும்தான் நம்ம நிலைக்கலாம் உண்மையில. இந்த மார்க்கம்
பலவிதமான சோதனையான உலக ஆசை சூழ்நிலைகளுக்கு மத்தியில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உபதேசம் படுத்துவதற்கும் ஞாபகப்படுத்துவதற்கும் தடுப்பதற்கும் ஒருத்தர் இல்லைன்னு வைங்க, அழிஞ்சிருவோம். ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்யணும், ஒருவருக்கொருவர் நம்ம என்ன செய்யணும், அந்த பணியில் என்ன செய்யணும், ஈடுபடணும். இப்படி நம்ம இருந்தால்தான், ஒருவருக்கொருவர் இந்த மாதிரி சொல்லக்கூடிய அமைப்பில் இருந்தால்தான் எங்களால் என்ன செய்ய முடியும், அந்த கெடுதிகளை ஒன்றிக்கும். எல்லாரும் என்ன செய்ய மாட்டாங்க, விரும்ப மாட்டாங்க. விரும்ப மாட்டேன்றதுக்காக நாம சொல்லாமல் இருந்துடக்கூடாது, விரும்ப மாட்டேன்றதுக்காக வேண்டி நம்ம சொல்லாமல் இருந்துடக்கூடாது. அவருக்கு விருப்பமானது மட்டும்தான் நம்ம செய்யணுமாக இருந்தால் சில பொழுது அவரை அழிவில் கொண்டு போய் நம்ம என்ன செஞ்சிருவோம், சேர்த்துருவோம். நல்லது, அதாவது இந்த தவாசி பில் ஹக், ஒருவருக்கொருவர் உண்மையை உபதேசம் செய்து கொள்ளல் என்ற பகுதியை பொறுத்தவரைக்கும் மிக பிரதானமானது. இதில் நன்மை ஏவுதலும் அடங்கும், தீமையை தடுத்தலும் அடங்கும். இது நடந்து கொள்ளணும். உதாரணமாக இன்றைக்கு இஸ்லாமிய சூழல்களை நம்ம பார்க்கிறோம். மார்க்கத்துக்கு முரணான அமைப்புகள், மார்க்கத்துக்கு முரணான இயக்கங்கள், கொள்கைக்கு முரணான விஷயங்கள் இருக்கு. இவர்களோடு நாங்கள் உபதேசிக்கிற நேரத்தில் நாங்கள் கொஞ்சம் எந்தெந்த கொள்கை எந்தெந்த அளவுக்கு வழிகேடாக இருக்குதோ அந்தந்த அளவுக்கேற்ப கொஞ்சம் கடினமாக வார்த்தைகள் என்ன செய்யும், வெளியே வரும், வெளியே வர வேண்டும். பேசுகிற நேரத்தில் மரியாதையும் அதவும் ஒழுக்கமும் இருக்கணும், அது வேறு. ஆனால் விமர்சனம் என்ற பகுதி நடக்கும். இதில் அர்த்தம் என்ன, அதுக்கு அவங்க எப்படி பேர் சூட்டுறாங்க தெரியுமா, எப்படியாவது நரகத்துக்கு அனுப்ப பார்க்குறாங்க, எப்படியாவது ஒருத்தனை காஃபிராக்கி நரகத்துக்கு அனுப்புறதா இவங்களுடைய வேலை அப்படி என்று. இப்போ நாங்கள் திரும்பி சொன்னால் எப்படி, எப்படியாவது காஃபிரையும் சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறதா வேலை, அவன் காஃபிராக இருந்தாலும் பரவாயில்ல சொர்க்கத்துக்கு வரட்டும் என்று சொல்கிறதா வேலையா. ஈமான் உள்ளவர்கள் சொர்க்கம், காஃபிர்கள் நரகம். இது எங்களுக்கு இஸ்லாம் சொல்லிட்டு, இங்கே யாரும் காஃபிராக்கவோ முஸ்லீமாக்கவோ ட்ரை பண்ணலை. என்ன நினைக்கிறோம், எது ஹக்கோ அதை சொல்கிறோம், எது பாத்திலோ அதை என்ன செய்யலை விளங்கப்படுத்துகிறோம். இதுதான் நோக்கம். அப்படிப்பட்டவர்களுடைய உள்வாழ்க்கை, அவர்களுடைய கிளாஸ், அவர்களுடைய தியாகம் ஆயிரம் என்ன செய்யலாம் இருக்கலாம், அதுக்கு இறைவன் என்ன செய்வான், கூலி கெடுக்க போதுமானவன். நாங்கள் பேசுவது எங்களுக்குரிய கட்டளையே, அல் அம்ரு பில் மஅரூஃப் வன் நஹ்யி அனில் முன்கர், நன்மையேவுதல் தீமையை தடுத்தல் என்ற பகுதியை மேற்கிறோம். வத்தவாசவ் பில் ஹக், உண்மையை கொண்டு அவர்கள் தொடர்ந்து செய்யணும். ஈமானை எப்படி தொடர்ந்து இருக்கிறோமோ, அமல் சாலிஹா தொடர்ந்து இருக்கிறோமோ, இதை நிறைய பேர் விரும்புவதில்லை. தவாசி பில் ஹக் நிறைய பேர் விரும்புது, அது கொஞ்சம் உள்ளத்துக்கு பாரமானது, அது உள்ளத்துக்கு பாரமானது. ரெண்டு வகையில் பாரமானது, எனக்கு ஒருத்தர் சொல்றதும் பாரமானது, நான் இன்னொருவருக்கு சொல்றதும் பாரமானது. இந்த ரெண்டு பாரமும் நீங்கணும். இது தொடர்ந்து எங்களிடத்தில் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். ஒத்தவாசோ பி சபர், உண்மையை கொண்டு அதாவது பொறுமையை கொண்டு சபர், சபரை கொண்டு அவர்கள் உபதேசம் செய்து கொள்வார்கள். அன்புள்ள சகோதரர்களே, சுருக்கமாக சொல்ல போனால் சொர்க்கத்துக்கான காரணமே சபர், சொர்க்கத்துக்கான காரணமே சபர். அல்லாஹு தாலா குர்ஆன்ல பிமா சபர்த்தும், நீங்கள் உங்கள் சொர்க்கம் உங்களுக்கு வராததா கிடைச்சது அதனால தெரியுமா, பிமா சபர்த்தும், நீங்கள் பொறுமையாக இருந்ததன் காரணமாகத்தான். சாபிரீன் அண்ட் அல்லாஹு தாலா இந்த வார்த்தை என்னது, இன்னமா அதாவது இன்னமா யோஃப சாபிரூன் அஜரஹும் பிகைரி ஹிசாப், பொறுமையாளர்கள் தான் அவர்களுடைய கூலிகளை கேள்வி கணக்கின்றி என்ன செய்வார்கள், முழுமையாக கொடுக்கப்படுவார்கள். அப்போ சபர் இருக்குது, இதுதான் இந்த உலக வாழ்க்கை. சபர் தான் ஈமான் உங்களுக்கு என்ன செய்ய பாருங்க, சபர் மூன்று விஷயத்தில் இருக்குது. ஒன்று என்ன, அல்லாஹு தாலாவுக்கு வழிபடுகிற விஷயத்தில் சபர், அல்லாஹு தாலாவை அதாவது அல்லாஹு தாலா சொன்ன கட்டளைகளை வழிபடுற விஷயத்தில் தொழுகை, அஞ்சு நேரம் தொழுகை, அதில் சபர் இருக்கணும். அதில் என்ன சபர், உதாரணமாக நம்ம தொழுகைக்காக தான் சொல்லப்படுற நேரத்தில் நம்ம ஒரு ஒரு இன்பமான ஒரு வேலையில் இருக்கிறோம், பிஸ்னஸில் இருக்கிறோம், நல்ல லாபத்தில் இருக்கிறோம், எகாமத்து சொல்லப்பட போகுது, இந்த மாதிரி கட்டத்தில் மனசு என்ன செய்யணும், சரி விட்டு விட்டு அது வானா அல்லாஹு தாலா தருவான், இது சபரா இல்லையா, இது சபர். இந்த நேரத்தில் சபர் யாரு, பக்கத்தில் உள்ளவர் சேர்ந்து 40 நேரம் எடுத்து பிஸ்னஸை பண்ணிருங்க, பண்ணி முடிச்சு பாருங்க அல்லாஹு தாலா எத்தனை பாவம் செய்யறோம், இதில் ஒன்று தானே இது, பிஸ்னஸை பண்ணிருங்க, இதுக்கு பிறகு வருமோ தெரியாது, இது இது வந்து தவாசோ பில் சபரா இல்லை. உடனே பக்கத்தில் உள்ள என்ன செய்யணும், தவாசோ பி சபர் என்று சொன்னால் பொறுமையை கொண்டு உபதேசம் செய்யறேன்னு சொன்னால் என்ன சொல்லணும், விட்டுருங்க அல்லாஹு தாலா உங்களுக்கு தருவான், அல்லாஹு தாலா உங்களுக்கு தருவா, இது கூடாது நேரத்தில் அப்படி என்று சொல்றது சபரை கொண்டு உபதேசம் பண்றதுதான். சோதனையில மட்டுமல்ல, நன்மையான விஷயத்தில் பொறுமையாக இருங்கள் என்று சொல்வது அதுதான், நன்மையான விஷயத்தில் பொறுமையாக இருங்கள் என்று புரிந்து கொள்ளணும். வழிபடுவதற்காக உபதேசம் செய்து கொள்வல் எது, இது வழிபடுவதற்காக இபாதத்துக்களை செய்து கொள்வதற்காக சபர் என்ற பகுதி. இரண்டாவது சபர் அலா மஹாரிமில்லா, அல்லாஹ் தடுத்தவைகள், அல்லாஹு தாலா தடுத்தவைகள் இவைகளுக்கு சபர். சபர் என்றால் பொறுமையாக இருந்தால் கிடைக்கும் என்று சொல்லுவோம், கொஞ்சம் பொறுங்க அல்லாஹ் தாலா தருவோம் அப்படித்தானே. இந்த உலகத்தில் ஹராமாக்கப்பட்டவைகளில் இறைவன் என்ன செய்வான், பெரும்பாலானவைகள் எப்படி வாக்களிக்கப்பட்டிருக்கு எங்களுக்கு, மறுமையில் அவைகள் கிடைக்கும் என்று வாக்களிக்கப்பட்டிருக்கு. அப்ப சபரு சா ஒரு அளவுக்கான பொறுமை தான் இது, மறுமையில் என்ன செய்யும், முழுசாகவே எங்களுக்கு திருப்பி கிடைக்கும். பெரும்பாலானவைகள், பெரும்பாலானவைகள் இறைவன் என்றைக்கும் அசிங்கமாகவே எங்களுக்கு என்ன செஞ்சுக்கிறான், வச்சுக்கிறான். ஆனால் பெரும்பாலானவைகள் மறுமையில் என்ன செய்யும்,
கிடைக்கும். உத்துபிஹி முத்தஷாபிஹா, அல்லாஹ் தஆலா கிடைக்கும் என்று குர்ஆன்ல என்ன செய்றா சொல்லி காட்டுகிறான். அதற்காக வேண்டி சபர் செய்யறது கிடைக்கும். இப்ப வேணா உங்களுக்கு கிடைக்கும், இப்ப வேண்டாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படி என்று சொல்லக்கூடிய பொறுமை. மூன்றாவது பொறுமை என்ன? அஸ்ஸபர் அலா கதரில்லா. இதுதான் நாங்கள் பொறுமைன்னு சொல்லிக்கிறது. என்ன கதிரில் பொறுமை ஆகிறது? நஷ்டம் வந்தா, ஏதாவது பாதிப்பு வந்தா, அதுல பொறுமை. இது மட்டும்தான் நம்ம பொறுமை என்ற வட்டத்துக்குள்ள எடுத்துக்கிற விஷயம். பொறுத்துக்கங்க, அல்லாஹு தஆலா தருவான். அப்படி என்னது, இதுக்கு மட்டும்தான் சொல்றேன், நஷ்டத்துக்கு, ஏதாவது குழந்தை மரணிச்சிட்டா, ஏதாவது பிரச்சனைகள் வந்துட்டா, இதுக்கு மட்டும்தான் நம்ம சபர் சொல்லிக்கொள்றோமே தவிர மற்ற எதுக்கும் என்ன செய்யறதில்லை. அதாவது சபர் என்ற வார்த்தை சொல்வதில்லை. இந்த சபர் என்ற வார்த்தை மூணுக்கும் சொல்லப்படுகிறது. குர்ஆன்ல நீங்க சொர்க்கம் கிடைத்தது சபரால தான் உங்களுக்கு கிடைச்சது, சபரால தான் உங்களுக்கு முழு கூலியும் கிடைக்குது அப்படின்னு அல்லாஹு தஆலா இன்னும் சொல்ல போன வஸ்தயீனு பிஸ்ஸபரி வஸ்ஸலா, சபரை கொண்டும் தொழுகை கொண்டும் இஸ்திஆனா செய்யுங்கள். நீங்க எப்படி தொழுது அல்லாஹ்ட ஒரு உதவி தேடுறீங்களோ அதே போல சபரின் மூலம் என்ன செய்யணும், உதவி தேட வேண்டும் என்று சொல்றதை நாம் என்ன செய்யறோம், பார்க்கிறோம். எனவே இந்த மூன்று விஷயங்கள், அதாவது தாஅத்துல சபர் இல்லாமல் போனால் யாருடைய பண்பு உருவாகும், முனாஃபிக்குகளோட பண்பு என்ன செய்யும் உருவாகும். அல்லாஹ்வை வழிபடுகிற விஷயத்தில் சபர் இல்லாமல் போச்சுன்னு வைங்க, முனாஃபிக்குகளோட பண்பு என்ன செய்யும்,